குச்சரணம். இப்போ நான் பேச போகிறது என்னென்னா, என்ன இது இந்த எனர்ஜினஸில் என்ன தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். நிறைய வகுப்புகள் எடுக்கிறோம் நாங்கள். வகுப்புகள்னால் அது சாதாரணமாக இல்லை. நாங்கள் ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் ஒரு தனித்தனியான தீட்சையை கொடுத்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எல்லாமும் எடுத்து அவங்கள நாங்கள் வழி நடத்திக்கிட்டுருக்கோம். சும்மா வந்து கிளாஸ் அட்டமேட்டிக் இப்படி போகிறது அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு இதுவும் அவங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து செஞ்சுக்கிட்டுருக்கோம். அது மட்டுமில்லை, நம்ம அவங்க வாழ்க்கை எப்படி கரெக்ஷன் பண்ணுறது. இப்போ ஒரு நேம் வச்சுருப்பீங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அந்த நேமில் வந்து டிஸ்பாரிட்டி இருக்கும். உடனே நியூமராலஜியே கிடையாது. இங்கே பண்ணுறது எல்லாமே முக்கியமான ரிஷிகள் மெத்தட் தான் பண்ணுறோம். அதில் அவங்களுடைய சக்தி எந்த ரூபத்துக்கு வேணும், அவங்க அவங்க பேர்லேருந்து அவங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பண்ணுறோம். அது வந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஃப்ரம் த நேம்லேருந்து ஒரு எனர்ஜியை வந்து இதை எடுக்கிறோம். அது ஒன்று. அது கொஞ்சம் ஏன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு அதுக்கு ஒத்து போகணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு கூட சொல்லியிருக்கேன், 4-7 இருந்தால் டைவர்ஸ் ஆகும் அப்படின்ட்டு. நான் கொல்ல கேஸாக பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. என்ன இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறையா கோர்சஸ் இருக்குது எங்கள்கிட்ட. நாங்கள் அதை ரெகுலராக எடுத்துருக்கோம். இப்போ புதுசாக எடுக்கல, 25 இயர்ஸ் நான் எடுத்துக்கிட்டுருக்கேன். இப்போ மதுரையில் எடுக்கிறோம், அப்புறம் கோயம்புத்தூர் போகிறோம், அப்புறம் சென்னையில் எடுக்கிறோம். எல்லா இடத்துலையும் நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய காலத்துக்குள்ளே நிறைய மாஸ்டர்ஸை உருவாக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம். அதை நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதில் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். இதில் ஜிக்ஜாக்ஸே நிறைய சொல்லித்தருவோம். இதை பண்ணுங்கள், இது கிடைக்காது, பண்ணால் அது கிடைக்கும்னா சும்மா சும்மாலாம் பண்ணி வைக்கலை. அதை பண்ணி பல ஆண்டுகள் பார்த்து அது உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு நான் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஏதாவது ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு நினச்சேன்னா, சின்ன விஷயம், ஒரு லவ்க்காக ஒரு எக்ஸசைஸ். மக்கள் எல்லோரும் இப்போ லவ்னு இது பண்ணிருக்கீங்க இல்லையா, அதுக்கு ஒரு லவ் சிம்பிள் ஒன்று உண்டு. அந்த சிம்பிளை நான் உங்களுக்கு கொடுக்கணும். அது வந்து நேரடியாக தர்றேன். அதுக்கு முன்னால் என்னென்னா, ஒரு சின்ன ஒரு சாதாரணமாக செய்யுங்க. உங்கள் வீட்டு ஐஸ் ட்ரே இருக்குல்ல, அந்த ஐஸை எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ அவ சும்மா ஒரு நம்ம பல்லு குத்துற குச்சி இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு அந்த ஐஸ்ட்ரே தண்ணியில் ஐ லவ் ஜஸ்ட் பர்சன் அப்படின்னு எழுதி அதில் வந்து நீங்கள் வந்து பவர் கொடு. இப்போ ரேக்கி படிச்சிருந்தீங்கன்னா நிறைய வித்தைகள் நல்லா பண்ணலாம். ஏன்னா அது வந்து வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிடும். அதை மேலே போட்டுட்டு அப்படி கையை மட்டும் அப்படி வச்சிங்கன்னா போகிறோம். பவர் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளே வச்சிடணும் அந்த ஐஸை. அப்புறம் அந்த பர்டிகுலர் பர்சன்ஸுக்கு கொடுக்கலாம். கொடுத்தா அது செல்லுபடி ஆகுது. அப்படி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. சின்ன விஷயந்தான், பண்ணி பாருங்களேன். அது பேர் லவ் ஐஸ் அப்படின்னு பேர். அது எப்படின்னா, இன்னொன்று வீட்டில் வச்சுருந்து குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தா குழந்தைகள்லாம் கொஞ்சம் சொன்னபடி கேட்கும். டைன் 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 சண்டை போடாதுங்க. அது ஒன்று. ரெண்டாவது, கணவன் மனைவி அதை போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐஸ் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக தண்ணியிலே கூட நீங்கள் நம்ம படிச்சுக்கிட்ட மந்திரா லவ் மந்திராவில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் வந்து அதை போட்டுட்டு அந்த வந்து தண்ணியில் போட்டுட்டு கொடுக்கலாம். இன்னொன்று, எல்லா மனிதர்களும் ரேக்கி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா. ஏன்னா அது வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. நாங்கள் இப்படி இதை பார்க்குறோம், அதை பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். ஆனால் அதில் எங்களுக்கு எனர்ஜி கிடைக்குமானா, சில பேர் கெடுத்தாங்க, நாங்கள் அதை வாங்கி வச்சோம், இதை வாங்கி வச்சோம், ஒன்றுமே ஏதோ ஒரு சைட்டை பார்த்து கேட்டிருந்தாங்க. இப்போ ஒரு பொருள் இருக்குது, இப்போ ராகவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கோமே. இப்போ இந்த ராகவன்கிற பேர் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா. நம்ம அந்த பேருடையவங்க நம்ம கூப்பிடணும், நமக்கு அவங்கள தெரிஞ்சிருக்கணும், அவங்கள எந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணணுங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கணும். ராகவன் கூப்பிட்டா நிறையா பேர் என்னன்னு கேட்பாங்க இல்லையா. ஒரு இடத்துல போய் கூப்பிட்டோம்னா நிறையா பேர் யாருங்க நீங்கள் அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. ஆனால் நம்ம அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஒரு சிம்பிள் மேட்டர், ஒரு ஆளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே போல் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது. அந்த பொருட்கள்லாம் அதோடைய தன்மைகள் இருக்கும், நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பொருள்னு எடுத்தால் அதனுடைய எனர்ஜி லெவல் அந்த ஃப்ரீக்குவென்சியில் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு தேவையான ஃப்ரீக்குவென்சி அதை மாற்றணும் இல்லையா. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், கருமஞ்சளை உள்ளே வைங்கள், அது வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும் இல்லை. கருமஞ்சளுக்கு அதோடைய கேரக்டர் இருக்கும், அவ்வளோதான். கருமஞ்சள் வந்து பணம் கொடுக்குறதுங்கிறது அதோடைய இயற்கையான கேரக்டர் கிடையாது. ஆனால் அது கருமஞ்சள் நீங்கள் என்ன எண்ணத்தோடு நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க, அதனுடைய ஃப்ரீக்குவென்சி எப்படி பண ஃப்ரீக்குவென்சிக்கு மாற்றுறீங்க, அதெல்லாம் தான் கண்ணுகளாக வந்து நம்ம ரேக்கியில் இருக்குது. நீங்கள் ரேக்கிக்கு வந்துட்டிங்கன்னா என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய ஃப்ரீக்குவென்சியை கூட்டலாம். எது உங்களுக்கு தேவையோ அந்த ஃப்ரீக்குவென்சி. இஃப் யூ வாண்ட் லவ், லவ் ஃப்ரீக்குவென்சி கூட்டலாம். இஃப் யூ வாண்ட் மணி, மணி ஃப்ரீக்குவென்சி கூட்டிக்கலாம். இஃப் யூ வாண்ட் வந்து எஜுகேஷன், எஜுகேஷன் ஃப்ரீக்குவென்சி. இஃப் யூ வாண்ட் தியானம், தியான ஃப்ரீக்குவென்சி. எல்லாத்தையும் இதில் வந்து நம்ம கூட்டிக்கலாம்.
ஃப்ரீக்குவென்சின்னா என்ன அர்த்தம்? அலைவரிசைகள். அதான் நம்ம மாறணும் இல்லையா? இப்போ ஒரு நடிகர் நடிகையெல்லாம் இருக்காங்கன்னா அவங்க அலைவரிசையை கூட்டுறாங்க. கூட்ட கூட்ட அவங்களுடைய நேம் வந்து பெருசாக அவங்க நேமை நீங்கள் கூப்பிட கூப்பிட நினைக்கிற நினைக்க அவங்களுக்கு வந்து பவர் போயிடுது. அது மாதிரி தான் உங்களை நீங்கள் பவர் பண்ணிருக்கிறதுக்கு முதல்ல தாற்பயத்தை புரிஞ்சுக்கிறோம். அதனால் நான் எல்லோரும் என்ன சொல்கிறேன், எப்போ பாடு எந்த பாடுபட்டாலும் சரி, அந்த சொல்லுவாங்கள்ல பிச்சை போகணும் கற்கே நன்றே கற்கே நன்றே, அது மாதிரி நான் உயிரோடுக்கிறது. ஏன்னா நான் வந்து ஒரு சீனியர், இவ்வளோ வயசான ஒரு ஆள், 25 வருஷம் சின்சியராக பண்ணிகிட்ருக்க ஒரு ஆள். நீங்கள் அழகாக நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் யாரையும் வாங்கினு கூப்பிட்றது இல்லை, ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ரேக்கிங்கிறது ஒரு பேசிக் பவர் ஜென்ரேட்டர். அந்த பவர் நீங்கள் எப்படி வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் வந்து எலக்ட்ரிக்கல் பவர் வச்சுருக்கீங்களோ அது மாதிரி அந்த ரேக்கி அந்த பவர். உடனே போய் மெயினாக போய் ஆன் பண்ணவொடனே எல்லாமும் இருக்குது, பல விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிசிட்டியை. அது மாதிரி தான் சில இது எப்படி இருக்கும்னா, மெயின் இருக்கும்ல எல்லா இடத்துக்கும் வீட்டுக்கு அனுப்புவாங்கள்ல எலக்ட்ரிசிட்டி போர்டுலேருந்து அனுப்புகிறாங்கல்ல, அது மாதிரி சில மந்திரங்கள் இருக்கும். அதையும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லா மக்களுக்கும் நீங்கள் கொடுப்பீங்க, எல்லா வீட்டுக்கும் நீங்கள் கொடுப்பீங்க. ஒவ்வொரு மீட்டர் வச்சுருவீங்க, ஒவ்வொரு வீட்டிலையும் மெயின் மீச்சை நீங்களே கொடுக்கலாம். அதுதான் மாஸ்டர்ஷிப், அதுவும் நடக்குது. அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும். இப்போ நான் சொல்லியிருக்கிறேன், எல்லோரும் ஃப்ரீயாக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு டீச்சிங்கிறது சும்மா இல்லை. 23ஆம் தேதி வரைக்கும் நான் கலெக்ஷன் பண்ணுறேன். அதில் ஒரே வீட்டில் 5 பேர் இருந்தாலும் 5 பேர் வந்து என்ன பண்ணணும், இல்லை மெம்பராக இருக்கணும். மெம்பரானவங்களை மட்டும்தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எனர்ஜினஸ் சேனலில் வந்து மெம்பராகி அது அந்த இதுக்கு வரணும். வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் வரணும், அட்ரஸ் வரணும், உங்களுடைய ஃபோட்டோ வரணும். அப்போ உங்களுக்கு சரியான தீட்சையை நான் கொடுப்பேன், மந்திரங்களை ஒரு நாளில் கொடுத்துருவேன். 27ஆம் தேதி நான் நினைக்கிறேன், பிகாஸ் நான் ஃப்ரீயாக இருந்தால் அவங்க எல்லாருக்கும் ஒரே டைட்டில் மந்திரத்தை கொடுத்துருவேன். புரிஞ்சுச்சாக்கணுங்களா? ஆனால் ஒன்றே ஒன்று, இதை கற்றுக்கிறது என்ன கஷ்டமா? எத்தனை இடத்துக்கு போகிறேன், மதுரைக்கு போகிறேன், கோயம்புத்தூருக்கு போகிறேன், சென்னைக்கு போகிறேன், திரும்ப பெங்களூரில் இருக்கிறேன், எங்கேயா ஒரு இடத்துல அதை கற்றுக்கிறது. இவ்வளோ தான் சொல்கிறேன், எங்கேயா ஒரு இடத்துல கற்றுக்கோங்க. எங்கே கற்றுக்கணும், எங்கே கற்றுக்கணும் இதை கேட்குறது. ஃபோன் நம்பர் என்ன, ஃபோன் நம்பர் என்னையா, அதுதான் மேலே வருது எனர்ஜி நெஸ்ட்டு ஃபோன் நம்பர் எல்லாம் வருது இல்லை கண்ணுங்களா? கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் இல்லையா? நீங்கள் போட்டு பார்த்தாத்தானே செல்லுங்களா கண்ணுங்களா இல்லையா? நான் உங்களெல்லாம் பிள்ளைகளான்னு நினைக்கிறேன், உங்களுக்காக என்ன விளமோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இன்வால்வ் பண்ணுங்கள். இன்வால்வ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா நடக்கும் செல்லுங்களே. ரியலி ஐ லவ் யூ. நீங்கள் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த ரியல் லவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதை கேட்டு பாருங்கள், எவ்வளோ மக்கள் நான் செஞ்சதை சொல்லிச்சுட்டு அம்மா எங்களுக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் எல்லோரும் பலன் பெறணுங்கிறது தான் இந்த அம்மாவுடைய ஆசை. நான் உங்களுக்காக ரொம்ப ரொம்ப வேண்டிக்கிறேன். எல்லோரும் நான் அந்த அம்மாவை பார்க்கணும் வாங்கன்னு கேட்குறாங்க. நான் பார்க்கணும் பார்க்கணுங்கிறாங்க. எல்லோரும் வாங்க, அட்டன் பண்ணி பாருங்கள், சந்தோஷமாக இருப்போம், மற்றவங்களுக்கும் சந்தோஷத்தை வழங்கும். சரிதானே கண்ணுங்களா? ஐ லவ் யூடி செல்லங்களே, என் வைரங்களே, பாய்.